பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையை தொடரும்படிக்கு கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. சங்கீதம் 99 அதனுடைய 8 வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர். நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாய் இருந்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த, கர்த்தர் நடப்பித்த காரியத்தை சங்கீதக்காரன் பாட்டாக பாடுகிறான். அதில் சொல்லப்பட்ட வார்த்தை, நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். வேதத்தில் அழகாய் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது நீ சோர்ந்து போகாதே. சில நேரத்தில் நம்முடைய தவறுகளின் நிமித்தம் நம்மை சிட்சிக்கிறார். ஏன் சிட்சிக்கிறார் தெரியுமா? ஒரு பெரிய தண்டனைக்கு நானும் நீங்களும் தப்பும்படியாக. தேவன் சிட்சையை அனுமதிக்கிறது அல்லது சில கடினமான பாதையிலே நம்மை நடத்துவது, ஒரு இக்கட்டான நிலையில நம்மை கொண்டு வருவது எதற்கென்றால் உணர்த்தப்பட. இளையகுமாரன் எப்பொழுது உணர்ந்தான் தெரியுமா? அவன் வாழ்க்கையில் தரித்திரத்தின் அந்த லாஸ்ட் ஸ்டேஜை அவன் அடையும் போது உணர்வடைகிறான். அதற்கு முன்பதாக எத்தனையோ வாய்ப்புகள் அவனுக்கு இருந்தும் அவன் உணர்வடையாமலே இருந்தான். அவன் இப்படி ஒரு சூழ்நிலையை அவன் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்க காரணமே அவன் உணர்வடைய. கடைசியில் பாருங்கள், அப்பா வீட்டில் ராஜா வீட்டு பிள்ளைய வாழ்ந்தவன் துன்மார்க்க வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு ஆமேன் தகப்பனை விட்டு தூரம் போய் இப்பொழுது அவனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, பன்றிக்கு வைக்கிற தவிடு அதை சாப்பிட்ற அளவுக்கு அவன் ஆசையாக இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வேறு எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லாத நிலையில் அவனுக்கு பசி ஒருபுறம், அவ்வளோ வலியில் இருக்கிறான். இப்பொழுது பன்றிக்கு வைக்கப்பட்ட தவிடு, இப்படி ஒரு நிலை, இப்படி ஒரு சிட்சை எதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? அவன் உணர்த்தப்பட. அவன் உணர்ந்து திரும்பினதும் அந்த தகப்பன் பார்த்தீங்கன்னா ஓடி போய் கட்டி அணைத்து சேர்த்து கொண்டார். அதைதான் வேதம் சொல்லுகிறது, நீதி சரி கட்டின போதிலும் நீர் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரத்தில் இன்னைக்கு ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தடையை அனுமதிக்கிறார், இப்படி ஒரு நிலையில் என்னை கொண்டு வந்து விட்டிருக்கிறார்? உணர்த்தப்பட. அவர் நீதி சரி கட்டும் போது ஆமே ஹல்லேலூயா, கர்த்தரினை கைவிட்டார், ஆண்டவரினை மறந்தார், ஒரு நாள் அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் மட்டும் உங்கள் நிலையை உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். அவர் மன்னிக்கிற தேவன், மன்னிக்கிறதில் அவர் தயை பெருத்தவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பு. ஒரு நேபுகாத்து நேச்சர் வாழ்க்கையில் அவன் பெருமை பாராட்டினதும் கர்த்தர் நீதி சரி கட்டுகிறான். அவன் இருந்த நிலையிலிருந்து கீழே தள்ளப்படுகிறான். மிருகங்கள் சாப்பிடுவதைப் போல புல்லை தின்கிற ஒரு பரிதாபமான நிலை. அவன் வாழ்க்கையில் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்தப்பட வேண்டுமோ அப்படி தாழ்த்தப்படுகிறான். இனி எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலை. அந்த நிலையிலிருந்து அந்த பாபிலோனின் ராஜா நேபுகாத்நேச்சார் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். அப்படி நோக்கி பார்த்தபோது அவன் புத்தி அவனுக்கு திரும்ப வந்தது. அவனுடைய மகிமை, அவனுடைய மேன்மை எல்லாமே அவனுக்கு திரும்ப கிடைத்தது. அவர் மன்னிக்கிற தேவன். இந்த நாளிலே என் வாழ்க்கையில் என்னை இப்படி கொண்டு வச்சிட்டாரே, என் வாழ்க்கையில் இப்படி செஞ்சிட்டாரே, இப்படி புலம்புவதை விட்டு விட்டு உணர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களே. ஆனால் காலை வேளையில் என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசுவி நாமத்தில் சொல்லுகிற நற்செய்தி, அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதித்தது எல்லாமே எங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தவே இதோ இடத்தில் வருகிறோம். கிருபையாய் எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.